எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியாரு? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமக்கா, அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மே. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சளி போதும். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய மட சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா? அடங்க ஒக்க மக்கள், அழுதா விட்டுவனா சொல்றா? ஏய் குழந்தை பையா, நீ அங்க தடி குடுத்து ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குந்தல் மாட்டிக்கிட்டேன் தடிக்க விட்டு பயில் வல்லாம் சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்ன புல்லு? இப்ப இப்பவும் புல்லுதான். இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு? இப்ப பாருங்கண்ண, இது மறுபடியும் புல்லுண்ண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கோட்டுண, இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லு. முழு புல்லு? இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை, இப்போ காலு, காலு இப்பவும் ஒன்றரை வேட்டியா? அவங்க கிட்ட வேட்டியா கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்ட ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டியாவது கொடுத்திருக்காரு. சித்தம் கூற நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறாங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான். ஏய் இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏ இப்படி எப்படி ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா, வாடா. இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டர் எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா? என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன், அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏ எனக்கு சூடு சோரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தான். இவரா? ஆமா, நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத சலவைய இவர்கிட்ட கொடுத்து இவரே சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்ண்ணே. அப்ப அந்த ஆசீர்வாதம்? ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம். என்ன ஓமாண்ணா? போடா எடுத்துக்கிட்டே போடா. ஐயோ எத்தனை உதைக்கிறேன், எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்பு? ஒத்துழைப்பு? வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனும். அப்படியெல்லாம் ஒண்ணு தப்புதானே நடக்கிறப்பா? வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு இதே பொழப்பா போச்சு. ஆமா என்ன,
என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு முறமாப்பிள்ளை வச்சிருக்கான். அவன் விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்க வேணும் அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போய் அதானே கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. பொண்ணே என் தம்பி மாதிரி நினைச்சு பழகிறேன், நான் சொல்றத கேளு. உனக்கும் பஞ்சாதிக்கும் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாக, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச் பார்க்கு உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ண என்னங்க? அதுலப்பா யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? இப்ப நீங்கள் என் கையை பிடிச்சது நீ கடலில் நின்று ரட்சிக்கான் வேண்டியோ, அல்ல ஜீவிதம் முழுவதும் ரட்சிக்கான் வேண்டியோ? கடைசி வரைக்கும் காப்பாத்த. என்னோட கவலை எல்லாம் நான் பேசுற தமிழோ உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ பேசுற மலையாளமோ எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி? ஓ அத்திரே உள்ளோ, நீங்கள் நோக்கிக்கொள்ளோ. இனி 5 தினத்திலே தமிழ்ல நான் டுவேட்டே படம். இப்ப புருஷன் கொண்டாட்டி புது லவ்ஸ் ஆயிட்டீங்க. ஆமா, என்ன காதலிக்கிறதாவோ கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டுதாவோ அவரே சொல்லிட்டாரு. தான் ஏற்கனவே கல்யாணம் ஆன பண்ணும், தனக்கு குழந்தை இருக்கும்னு அவன் சொன்னான. சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்த்தேன், ஆனா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அவன் சொல்லாம இருந்தா தான் என் பிளான் சக்சஸ் ஆகும். உன் குழந்தை எங்க இருக்கு? ஆசிரமத்துல. அது உடனே இங்க வரப்போகுது. குழந்தைய இவங்களையும் ஒன்னா பார்த்தா இவங்க யாருன்னு கண்டுபிடிச்ச மாட்டாங்க. அங்கதான் என்னுடைய புத்திசாலத்தனத்தை நீ பாராட்ட போற. பார்வேடி ஜாகோ, ஜாகோ. லதா, தனக்கு குழந்தை எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறான், அதனால நாங்க ஒரு குழந்தைய சுயாரம் எடுத்துக்கலாம் இருக்கோம். அநாத ஆசிரமத்துல இருந்து அப்படி ஏதாவது குழந்தை கிடைக்குமான்னு பேப்பர் விளம்பரம் கொடுத்துருப்பாரு. இப்பவே கொடுத்துருங்க. தகப்பனார் பெயர் தியாகராஜன். ஜீவனாம்ச பணத்துல குழந்தைய வளர்க்க முடியாம தாயார் அனாத விடுதல விட்டுட்டாங்க. நாளைக்கு நீயே போய் அந்த குழந்தைய எடுத்து வந்து. இல்ல சார், இதுக்கு நீங்களே போய் பார்த்து எடுத்துருங்க சார். பெட்டர். ஓகே. இந்த வீட்டு சமயக்காரன் தானே? ஆமா. பேபி கேட்ட கொடுக்க வேண்டியதானே? காபியா? என்ன கேட்டேன்? உங்களோட பெரிய போராட்டமா போச்சு. காபிக்கு பேபி, சோறுக்கு சேரு, மோருக்கு பீரு. ஆமா, நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்பெஷல் நாடகத்துல ஹீரோயின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இழிஞ்சது போ, தமிழ் தான் விளையாடுதுன்னு நினைச்சேன். இங்கிலீஷும் அப்படித்தானே? ஆமா. நீங்க எப்படி, அன்னாட கூலியா கான்ட்ராக்டா? அன்னாட கூலியா? சே, கான்ட்ராக்டியா? 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து முட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு. அதான பார்த்தேன், அவன்ல முட்டிக்கணும். இந்த முடிப்பு தொழிலையே விட்டுட போறேன். அப்பாடா, நடிப்பு தொழில் தப்பிச்சது, ஆனா பாவம் மாப்பிள்ள. அம்மா, கட்டிக்கிறதான் கட்டிக்கிறீங்க, சூடு சொரண ரோஷம் மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பயலா பார்த்து கட்டிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. சீதாபதி, அந்த புறம்போக்கு பய நீதான். மன்னன், இதோ தீ போட்டு இத பய மேல ஊத்தி தீ குளிக்க வச்சிருவோம். எப்பா சாராயா? தெனாவட்ட பாத்தியா? ஏன்பா
ஜெயசீலா சார் படாத பாடுபட்டு பிரிஞ்சிருக்கிற புருஷன் பஞ்சாதியை ஒண்ணு சேர்த்து வைக்க பாக்குறாரு. நீ எரியிற வீட்டுல புடுங்குறது லாபம் சில்லற சம்பாதிக்கிறிய. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டீ குடிக்கிறது. டீ குடிக்கிறது சந்திராவையும் ஜாகியும் எரிச்சிடாதீங்க. அவங்க வச்சுதான் சம்பாதிக்கணும் நான் பிளான் பண்ணிருக்கேன். போகும்போது கவனிச்சுட்டு போறேன். மூஞ்சி முகர கிட்டே பாரு. டீ குளிக்கிறது அவங்களுக்கு இல்ல, உனக்கு சந்திரா உடனே கூட இருக்கு. மச்சான் வாய ஊது தடவை பணம் கைக்கு சேர்ந்துருச்சு. ஆனா இந்த பத்திரிகைக்கு நீ போஸ்ட் கொடுத்திய அந்த கோலத்துல ஒரே நிமிஷம் நான் பாத்துறேன். அப்புறம் பார்த்தோன்னு நீ போயிடலாம். ஏதா மச்சாடு சம்மதிச்சுட்டாரு. என்ன செங்கல்பட்டு பக்கத்துல ஜெயசீலன் பாம்ஸ்ல சில சமூக பிரதிகளை பிடிச்சு வச்சிருக்கோம். தயவு செய்து உடனே பொறுத்து
பாப்பான்னா நடிக்கணும். எங்க பாப்பா இது வரைக்கும் சினிமாவில்தான் நடிச்சிருக்கு. இப்ப என்னடானா உன் வீட்டுல வந்து நடிக்கணும்ன்ற. ரேட் அதிகமாகுமே, டேட்டு வேற இல்ல, எக்கச்சக்கமான படம். எக்கச்சக்கமான படமா? இந்தி, மலையாளம், தமிழ், கன்னடா, தினசரி மூணு ஷோ பாக்குறேன். அதுல உங்க பாப்பா ஒரு சின்ன கூட நான் சோழதேசம் கூட பாத்தே இல்லைங்க. நீ புரியாதவையா, எதையோ பாத்துட்டு வளர்ற. பூட்டான், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, இதெல்லாம் பாத்துருக்கியா? அது படம் இல்லைங்க, லாட்ரி சீட்டு. அடக்க, நீ லாயக்கே இல்ல. எங்க பாப்பா வந்து ஒண்ணு நடிக்க மாட்டா, வெளியில இருந்துச்சு போ. தொழில முகத்தை முடிச்சாதீங்க. உனக்கு ஏதியா முகம்? முறிக்காத கறிக்காதேன்னு கிட்டு இருக்கு முகம். ஆமா, இதுல எவ்வளவு இருக்கு? 5000 ரூபா. நீ ஒரு அல்ப 50,000 பேசிட்டு 5,000 அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு 25,000 கொடுக்கப்படாதா? முத வீட்டுல வந்து பாப்பா வேலையை முடிச்சுடுங்க, அப்புறம் முடிச்சிடுறேன். சரி, வெள்ளிக்கிழமை லட்சுமிய நீட்டுற, வேண்டாங்கப்படாது. பாப்பா வாயில் அடிச்சுக்கிறா? அவருக்கு வாய் இருக்கு, கை இருக்கு, அடிச்சுக்கிறாரு. விடு ஏயா, இந்த அம்மாவை போய் பாப்பான்னு சொல்றீங்க, யாராவது நம்புவாங்களா? ஏப்பா, என்ன பார்த்தா பாப்பா மாதிரி தெரியலையா? நான் அப்படி பிரைட்டா மேக்கப் போட்டுக்கிட்டு, டைட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, தூக்கலா வந்து நின்னா, இப்ப இருக்கிற இலசுங்கள்லாம் என்கிட்ட பிச்சை வாங்கணும். யாராவது இருக்கதா? தீல இருக்கதா? 5,000 வாங்கிட்டு இந்த அம்மா போய் அனுப்புறீங்க, இது நியாயமா? பூதேவி, நீ கொடுத்த அட்வான்ஸுக்கு இது போது கூட்டிட்டு போ. என்னப்பா இங்க கலாட்டா? ஐயா, அம்மா, உங்க காலை பிடிக்கிறேன். விடு விடு, அது நான் பிடிக்கிற காலு. ஐயா, தீன வச்சதா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த சின்ன பாப்பாவை அனுப்புறியா? முண்டா, எங்க சின்ன பாப்பா தான் நடிக்க போற. நான் நடிப்பேன்னு நினைச்சியா? நான் நடிச்சாத பாத்திரமா, போடாத வேஷமா, அதெல்லாம் அந்த காலம். இப்ப என் மக தான் நடிக்குது. என்னப்பா அம்மா, என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, 50,000 பேசி 5,000 அட்வான்ஸ் வாங்கிட்டாரு உங்க அப்பா. நீ பேசாம இந்த ஆளு கூட போய் அவர் சொல்ற மாதிரி நடந்துக்க. அப்ப நான் கூட்டிட்டு போறேன். நாங்க நான் உள்ளாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. அருந்ததி, அருந்ததி மகளே, நீங்க யாரு? நீங்க யாரா? நான் இந்த வீட்டு முதலாளி வினோத்தோட மாமா. நாரு, நான் தான் அவருக்கு மாமி. யாரு? நீ யாரு? என் பேர் கீதா, நான் அவரோட மனைவி. நீ தான் என் பொண்ணோட சக்காலத்தியாளா? ஏண்டி என் பொண்ண நீ கொடுமைப்படுத்துறியா? ஐயோ, இந்த வீட்டுல அருந்ததிக்கு எந்த குறையும் இல்லம்மா. அப்பா, 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 அது அத்தா. அப்பா, நான் இங்க இருக்கேன். ஐயோ, சௌந்தரிய தேவதையான என் மகளுக்கு கண்ணை கெடுத்துட்டானே அந்த கடவுளு. நான் ஏன் வெளியே கட்டணும்? பசுமாட்ட உள்ள கட்டணும், செல்ப வெளிய விடணும், கொடைய உள்ள வைக்கணும். இந்த வீட்டுல எல்லாமே தலையில நடக்குது. இவன் தானே வீட்டு டிரைவர். வெளியே இருக்க வேண்டியவன் உள்ள இருக்கான். இங்க பாருங்க, நான் டிரைவர் மட்டும் இல்ல, இந்த வீட்டு பிஏ. டிரைவர் வெளியே இருப்பாரு, பிஏ உள்ள இருப்பாரு. புரியல? டபுள் ரோலு. அம்மா, இவங்கெல்லாம் யாரு? இவங்கள சின்னம்மாவோட அப்பா அம்மா. வணக்கம் சொல்லுப்பா. இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, முகமுடி கொள்ளக்காரங்க மாதிரி இருக்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம். வேணாங்க, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனுக்கு வாய் இல்லையா? அது போட்டு மாப்பிள, நாங்க எங்க தங்கறது, எங்க திங்கிறது எல்லாம் நம்ம வீட்டுலதான். எங்களுக்கு ஏஜிலே இருந்துதான் பழக்கம். ஏஜியா? அதான் இந்த குளுகுளுன்னு இருக்குமே. நீங்க எருமே தங்கலாம். கிருஷ்ணா. அம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் கூட்டிட்டு போய் எருமே எல்லா வசதியும் பண்ணி கொடு. வாங்க ஐயா. வாங்கம்மா. டாப், மரியாதையே கிடையாதா? கொட்டிய தூக்கியா? வாங்க ஐயா, வாங்க அம்மா, வாங்க. மாடிக்கலாம். மாடி இல்லையா? லிப்ட் கிடையாதா? அது நம்ம வீட்லயே இருக்கு. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். பாப்பா, இந்த வீட்டுக்கு வந்து ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி சைவமா சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. ஆமா, அதனாலதான் முனியாண்டி விழாக்கே கொண்டாந்துட்டேன் நானு. நல்லா இருக்கு. நீங்க முனியாண்டி விழாக்குல இருந்து மூளை வாங்கிட்டு வந்துருக்க கூடாது. மூளையா? இத சாப்பிடுவோம், வேணும்னா வரவழைப்போம். என்னது? என்ன உங்களுக்கு எல்லாம் மூணு மூணு, எனக்கு மட்டும் ரெண்டு தானா? எந்த இவ்வளவு தானே நீங்க சாப்பிடுறீங்க?
தயவு செய்து பேசாதீ. நாங்க வேணா உன்னை பெத்தோம். பெத்தா பெத்தாவது தொத்தாவது பேசாம சாப்பிட்டு பல அதெல்லாம் முடியாது. ஒரு மீன் ஒரு முட்டை நான் எடுத்துக்குவேன். ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இதை சாப்பிடுறா அம்மாட்ட போய் சொல்லிடாதரா. ரெண்டு துண்டு நாலு துண்டு கரெக்டா என்ன சொல்றீ? அப்படின்னா உனக்கு கண்ணு நல்லா தெரியுதுல்ல. எனக்கு பேரம் முடிஞ்ச உடனே ஃபுல் செட்டில்மெண்டா கேஷ் வேணும். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா நாங்க சிலையை பார்த்து திருப்தி படணுமே. இது சுத்தமான பஞ்சலோக விக்கிறேன். என்ன விலை கேட்கறீங்க? 6 லட்சம். இதுல 5 லட்சம் இருக்கு. ஓகே வெளியில போலீஸ் தரமாட்டா இருக்கு. நாளைக்கு நாங்க வந்து எடுத்துக்கிறோம். ராஜு புட்டி எடுத்துட்டு வா. இதை எடுத்து பேக் பண்ணு. எங்க சாமிய பெட்டில மூடலாமா? பூஜை பண்ற வரைக்கும் தான்டா சாமி. வித்தத்துக்கு அப்புறம் வெறும் விக்கிரகம் தான். எங்க உங்க கையால எடுத்து வச்சிருக்கேன். அடிச்சு எடுத்து போயிட்டா. ஏன் மூலாளே எனக்கு ஒரு டவுட். நம்ம வீட்டு சிலையை நம்ம வைக்கோம், இவங்க எடுத்துட்டு போய் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? பஞ்சலோக விக்கிரகம்னா தேசத்தோட சொத்து. அதை விக்கிறது சட்டவிரோதமான காரியம். அதுலயும் வெளிநாட்டுக்கு விக்கிறதுனா பயங்கரமான தேச துரோகம். அதனாலதான் இதெல்லாம் ரகசியமா செய்யறோம். சீக்கிரம் பேக் பண்ணி. ஐயப்பா இந்த தப்பு பண்றதுல இல்ல.
என்னை மன்னிச்சு. இந்த ரூம் விட்டு வெளியே வந்து உக்கால உடைக்கிறேன். என்ன செய்தேன் முடிச்ச மூஞ்சி முடியும். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். மிஸ்டர் வினோத், உங்க மனைவிக்கு மனநிலை சரியா தான் இருக்கு. அவங்களுக்கு பைத்தி என்ன, என்னால உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. உடனே உங்களை கூட்டிட்டு போங்க, இல்ல போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். டாக்டர், டாக்டர், உங்க கை ரொம்ப சுத்தமா இருக்கு. என்னோட அன்பளிப்பு. நாட் மேட் இன் இந்தியா. அவ்வளவு ஃபாரினா?